வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் எனது கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனையும் நன்றியும் வாழ்த்துதலும். ஃபஸ்ட்டு முறை நம்மளை சேனலை பார்க்குறவங்களும் எவ்வளோ நாளும் நம்மளுடைய சேனலை பார்த்துருக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோ கால் போகலாம். தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு என்ன உணவுகளை சாப்பிட்டா சிறந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. எண்ணற்ற உணவுகள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விட்டமின் B5 உள்ள உணவுகளை அதிகமாக எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விட்டமின் சி உணவுகளை எடுக்கலாம், விட்டமின் ஏ உணவுகளை எடுக்கலாம். என்னென்ன உணவுகள்னு சொல்கிறேன். காலிஃப்ளவர் சாப்பிட்லாங்க, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது, தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. காளான் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கிவி பழம் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், ஆரஞ்சு சாப்பிட்லாம். பருப்பு வகைகளில் நிறைய எடுத்துக்கலாம், அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, நிறைய எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துக்கலாம், பன்னீர் மசாலா அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், அது நீங்களே செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லது, சரிங்களா. பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாங்க, இதுவும் ரொம்ப நல்லதுங்க. கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம், எல்லா கீரையும் எடுத்துக்கலாம், முக்கியமாக அதில் முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக கேட்குங்க. அதே மாதிரி ஒமேகா-3 உள்ள மீன் வகைகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், அதில் கொழுப்பு இல்லாமல் எடுக்கிறது ரொம்ப நல்லது, நிறைய கொழுப்பு உள்ளதை எடுத்துக்காதுங்க, எடுத்துக்க வேண்டாம். வால்நட் சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லது. அவக்கோடா பழம் நிறைய சாப்பிட்லாம். கேரட் சாப்பிட்லாம், அத்திப்பழம் நிறைய சாப்பிட்லாம். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். 6 மாதத்துக்கு 1 முறை பேதிக்கு சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள், மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நிறைய அதுக்கு மேலே பிடிச்ச பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க. நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிங்க, சரிங்களா. நல்லா விளையாடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த பெரிய கண்ணு வச்ச சீப்பில் தலை சீவுங்க, தலைக்கு சீக்கா போட்டு குளிங்க. ஆண்களாக இருந்தால் சந்தனம் போடுங்க உடம்புக்கு, பெண்களாக இருந்தால் உடம்புக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான தீர்வாக இருக்கும், உணவு முறைகளாக இருக்கும், நடைமுறையாக இருக்குங்க, சரிங்களா. இன்னும் நிறையா இருக்குது, இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வாங்க, சரிங்களா. கொழுப்புள்ள உணவுகள் எடுக்காதீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டாக ஐட்டம் எடுக்காதீங்க, சைனீஸ் ஃபுட் எடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த பீட்ஸா பர்கர் இது மாதிரி சாண்ட்விட்ச் இது மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். மது புகை பழக்கங்கள் வேண்டாம், இதெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே சரியாக போகுங்க, சரிங்களா. மூலாதாரம் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரியான நேரத்தில் தூங்குங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, கவலை இல்லாமல் இருங்க. இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா நண்பர்களே. சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொந்த நாரகிதாஸ். நன்றி, வணக்கம்.